பிடிச்சதில்ல. நாங்க நட்பு படிச்சோ சின்ன வயசுல, நாங்க அழுததில்ல, ஒன்னா சேர்ந்து சிரிச்சோம். காசுக்கு ஒரு பஞ்சம் வந்தாலும் பாசத்துக்கு பஞ்சம் இல்ல. தினம் தினம் சண்டை போட்டாலும் நெஞ்சுக்குள்ள பஞ்சம் இல்ல. உங்களுக்கு வந்து ஒரு அரிய ஒரு கொஸ்டின் வந்து என்னன்னா, லாஸ்ட் பெஞ்ச்ல வந்து நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த லாஸ்ட் பெஞ்ச் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீல் மற்றும் எந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அந்த லாஸ்ட் பெஞ்ச் வந்து தந்துட்டு இருக்கு சொல்லுங்க. எங்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த லாஸ்ட் பெஞ்ச் லாஸ்ட் பெஞ்ச் மாதிரியே தோணல. எங்களுக்கு எப்படின்னா, அது ஃபுல்லா ஒரு மாதிரி ஒரு கிச்சனா இருக்கலாம், பெட்ரூமா இருக்கலாம், தியேட்டர் கூட எல்லாம் ரூம் பாடகதாக கவனிச்சுப்பாங்க. ஆனா நாங்க கிளாஸ் ஃபுல்லா கவனிப்போம். இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சு, எங்கே நீங்கள் குளிச்சுட்டு இருந்தீங்க, எங்கே தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு இருந்தீங்க பாருங்க சார். இதுதான் எங்களோட ஸ்விம்மிங் பூல். எஸ் எஸ், இவங்க எல்லாம் ஓகே, இவங்க எல்லாம் இங்கே தான் குளிச்சுட்டு இருந்தீங்களா? ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு என்ஜாய்மெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கீங்க. அது இல்லாமல் கரோனா தொற்று, இதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்துருக்குறது ஒரு ஃபர்ஸ்ட் பேட்ச். இந்த ஃபர்ஸ்ட் பேட்ச்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப டீச்சருக்கெல்லாம் ரொம்ப ஓகே. ரவிதேஜா, கொரோனா பேட்ச் அப்புறமா கொரோனா அப்புறமா ஸ்கூல் ஸ்டார்ட் ஆனது, இதை பற்றி வந்து ஒரு ப்ரீஃபாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். கொரோனா அப்புறமா இதுதான் டென்த்து ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம தான். புக்ஸ் எல்லாம் நியூ சிலபஸ் வந்து வந்ததுனால எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கஷ்டமாக இருக்குது புக்ஸு. அப்புறமா எல்லாம் ரெடியூஸ் சிலபஸ் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் இன்னே ஒரு நாலு நாள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு, பப்ளிக் எக்ஸாமுக்கு. ஆனால் நாங்கள் இப்போ வரைக்கும் இன்னும் படிக்கல, இப்போ வரைக்கும் எதுவுமே படிக்கல, எதுவுமே தொடல. ரவிதேஜ் அவர்களே, உங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷனு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு, இந்த பண்டிகை காலங்களாக வரும்போது எங்கே நீங்கள் கோயிலுக்கு போயிட்டுருக்கீங்க? ஓ, இதுதான் சிவன் கோயிலா? பார்க்கும்போதே ஒரு தெய்வீக ஒரு அனுபவம் வந்து வந்துட்டுருக்கு. ஓகே.